हेलो फ्रेंड्स, वेलकम टू सुजीस உலகம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் வச்சு ஒரு பொடிமாஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நான் பச்சையாக பெரிய வாழைக்காய் ஒன்று எடுத்திருக்கேன், நல்ல காயான வாழைக்காய் எடுத்திருக்கேன். கொஞ்சமாக துருவன தேங்காய், ஒரு மீடியம் சைஸ் ஆனியனை சாப் பண்ணியிருக்கேன், கொஞ்சமாக மிளகு. காரத்துக்கு மிளகு மட்டும் போட்டு பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வாழைக்காவை நம்ம நான் வாஷ் பண்ணிட்டேன். காம்பையும் அடிப்பாகத்தையும் கட் பண்ணிவிட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 50% வேக வச்சு எடுத்தால் போதும். நம்ம துருவ போகிறோம், அதனால் கொஞ்சம் கட்டியாகவே ஆஃப் பாயிலாக வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் பேனில் தண்ணி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கிறேன். வேக வச்சு எடுத்தாச்சு. வாழைக்காய் ஆறட்டும், அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலாவை அரைச்சிக்கலாம். 1 ஸ்பூன் துவரம்பருப்பு, 10-12 மிளகு சேர்க்குறேன். காரத்துக்கு நம்ம மிளகு தான் போட போகிறோம், பெப்பர் வாழைக்காய் தான் இது. ஸோ எக்ஸ்ட்ரா வேணா சேர்த்துக்கலாம். 1 1/2 ஸ்பூன் தனியா, 1 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஃப்ளேவருக்கு கொஞ்சமாக சோம்பு. இதை நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம மிக்சி ஜாரில் பொடி பண்ணி எடுத்துக்கலாம். வாழைக்காய் ஆறிட்ட பிறகு தோலை கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா திருவி எடுத்து வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு வேக வச்சா போதும், ரொம்ப வெந்துடுச்சுன்னா நமக்கு துருவ வராது. இது மாதிரி துருவல் இருந்தால் அதில் துருவிடுங்க. இப்போ துருவி எடுத்து வச்சாச்சு. ஒரு பேன் வச்சுக்கலாம். பேன் நல்லா சூடான பிறகு நான் 2 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் நல்லா சூடான பிறகு கடுகு போட்டிருக்கேன், 1/2 ஸ்பூன் கடுகு, 1 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா புரிஞ்ச பிறகு கறிவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுட்டு ஆனியனும் சேர்த்துக்கலாம். ஃப்ளேவருக்காக ஒரே ஒரு பச்சை மிளகாய், நம்ம பெப்பர் தான் அதில் போட போகிறோம். ஒரு ஃப்ளேவருக்காக ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். துருவின வாழைக்காவை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம். மிளகு, சீரகம், சோம்பு, கொஞ்சமாக துவரம்பருப்பு போட்டு வறுத்து எடுத்து வச்சுருக்க மசாலா சேர்த்துடலாம். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கொஞ்சமாக மஞ்சப்பொடியும் உப்பும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ஒரு 2-3 மினிட்ஸில் வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி ஆகிடுச்சு. நம்ம துருவின தேங்காவை போட்டு இறக்கிட்டோன்னா வாழைக்காய் பொடிமாஸ் ரெடி. இது வத்தக் குழம்பு, காரக்குழம்பு, ஸோ எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். ரசம் சாதத்துக்கு கூட கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. Please like, share and subscribe my channel. This is bye from Suji.